சென்னை திருவிகா நகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. நேரலையை பார்க்கலாம். இப்போது ஆகாய தாமரை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமர்த்தி இருக்கிறது. அதை தூர்வாருவதற்குரிய பணியையும் செய்வதற்குரிய உத்தரவை நம்முடைய மாண்பு முதலமைச்சரிடம் பெற்று அந்த பணியை செய்வோம். இப்போது நாலு நாட்கள் மழை இல்லாமல் இருக்கிற காரணத்தால் இப்போது ஏரியில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் குறைத்து கொண்டால் வருகிற மழை நீர் அதில் தங்கும் என்ற காரணத்தால் அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே சென்னையை பொறுத்தளவு எங்கும் எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் தொடரும். மழை பாதிப்பு மக்களுக்கு இருக்காது. எல்லாரும் பாராட்டுவார்கள் என்று எண்ணுவது இயல்பு. எதிர்கட்சிக்காரர்கள் ஏதாவது போடத்தான் செய்வார்கள். ஆனால் எங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்வது முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற நேரம்லாம் நான் நல்லது செய்யறதுக்கு நேரம் பத்தலன்னு முதலமைச்சர் சொன்னார். அது மாதிரி இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதான் சார் வேற. சென்னையில் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருவிகா நகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் நேரு மற்றும் சேகர்பாபு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினா்.